हाय எல்லாருக்கும் வணக்கம்ங்க வெல்கம் பேக் டு சூர்யாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சூர்யாஸ் கிச்சன்ல ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம்ங்க என்ன ரெசிபினா காட ஃப்ரை எப்படி பண்ண போறோம்டா பார்க்க போறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம்ங்க அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறம் காரத்துக்கு மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் அதுக்கப்புறம் கலருக்காக காஷ்மீரி chili powder 1 ஸ்பூன் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சமா போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அதுக்கப்புறம் மல்லி தூள் 1 ஸ்பூன் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா தயிர் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இந்த மசாலாவை எல்லாம் mix பண்ணிக்கலாங்க தண்ணி கொஞ்சமா ஊத்திக்கலாங்க இன்ன கொஞ்ச தண்ணி ஊத்திக்கலாம் ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாதுங்க ரொம்ப கெட்டியாவும் இருக்க கூடாது கொஞ்சம் மீடியமா மசாலா வந்து mix பண்ணிக்கணும் தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம் உப்பு பத்தல அதனால நான் கொஞ்சம் போட்டுக்கறேன் மசாலா ரெடி ஆயிருச்சுங்க இப்போ ஒவ்வொரு காடைய எடுத்து மசாலாவுல பரட்டி எடுத்து வச்சிரலாம் தட்டல இப்போ இது மாதிரி எல்லா பக்கமும் மசாலாவை தடவி எடுத்து வச்சிரணும்ங்க அடுத்து இன்னொரு காடை இருக்கு அதையும் இது மாதிரி தடவி வச்சிரலாம் இதையும் தட்டல எடுத்து வச்சிரலாங்க இப்போ இத வந்துட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிரலாம் அதுக்கு அப்புறமா எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாங்க 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க நல்லா ஊறிடுச்சு இப்போ இது எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வெச்சாச்சுங்க இப்போ எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க இப்போ காடைய எண்ணெயில போட்றலாம் காடை நல்லா வேகட்டுங்க காடை ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ எடுத்துறலாம்
அவ்வளோதாங்க. இப்போ சூப்பரான ரொம்ப டேஸ்டியான காடை ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது சூப்பராக இருக்குங்க, கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.